வணக்கம் டமிழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பமாகின்றது நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பமாகின்றது தபால் மூல வாக்காளர்கள் மாவட்ட செயலகங்கள் தேர்தல் பணிமனைகள் போலீஸ் நிலையங்களில் இன்று காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரை தமது வாக்குகளை செலுத்த முடியும் இதே நவம்பர் ஒன்று மற்றும் நான்காம் திகதிகளிலும் தபால் மூல வாக்காளர்கள் வாக்களிக்க முடியும் இந்த மூன்று நாட்களிலும் வாக்களிக்க முடியாதவர்கள் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஏழு மற்றும் எட்டாம் திகதிகளில் மாவட்ட செயலகங்களிலும் தேர்தல் பணிமனைகளிலும் தமது வாக்கை செலுத்த முடியும் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு நாடாளுமன்ற ரீதியில் ஏழு லட்சத்து முப்பத்து எட்டு ஐம்பது பேர் தகுதி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் பொருளாதார சுயாதிகாரம் ஒன்றை ஏற்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டில் பொருளாதார சுயாதிகாரம் ஒன்றை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் அதற்கு எமது நாட்டு ஏற்றுமதியாளர்களின் பூரண ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் உயர் அதிகாரிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் ஏற்றுமதி வர்த்தகத்தை இலக்குபடுத்துவதற்காக ஏனைய அரசு நிறுவனங்களையும் இலங்கை சுங்கத்தையும் ஒருங்கிணைத்து ஒற்றை சேவை சாளரத்தை உருவாக்குவதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் ஏற்றுமதி தொடர்பான அரச நிறுவனங்களின் அதிகரிப்பதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார் அத்துடன் எரிசக்தி விலைகளை குறிப்பிடத்தக்க காலவு குறைத்தல் வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவித்தல் சர்வதேச சந்தைக்குள் பிரவேசிக்கும் வகையில் தூதரக சேவைகளை மறுசீரமைத்தல் போன்ற விடயங்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் இந்த அனைத்து நோக்கங்களையும் மிக குறுகிய காலத்தில் நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் அதற்காக அனைவரதும் பாரம்பரிய அதற்காக அனைவரதும் பாரிய பங்களிப்பை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நிர்மாணத்துறை பண்ட போக்குவரத்து மற்றும் விநியோகம் மீன் ஏற்றுமதி தகவல் தொழில்நுட்பம் மாணிக்கக்கல் மற்றும் ஆபரணங்கள் அச்சுத்துறை கண்ணாடி மற்றும் மட்பாண்டங்கள் மசாலா பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்துறைகளை பிரயத்துவப்படுத்தி ஏற்றுமதியாளர்கள் இதில் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு கைத்தொழில் துறைகளிலும் எழுந்துள்ள பிரச்சனைகள் பொதுவாக ஏற்றுமதித்துறை சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் அவற்றுக்கு வழங்கக்கூடிய தீர்வுகள் குறித்து இங்கு எடுத்துரைக்கப்பட்டது ஏற்றுமதி வருவாயை அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் முதலீட்டு ஊக்குவிப்பு முறையான ஒழுங்குமுறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு உட்கட்டமைப்பு அபிவிருத்தி தொழில்துறைகளின் உற்பத்தி திறனை அதிகரிப்பது சந்தை பிரவேசம் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் வரிச்சலுகைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது இந்த கலந்துரையாடலில் ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க மற்றும் அதன் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினர் கலந்து கொண்டனர் நாட்டின் முறையற்ற பொருளாதாரத்தை படிப்படியாக ஒழுங்குபடுத்த நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி திசாநாயக்க உறுதி அளித்துள்ளார் நாட்டை கட்டியெழுப்பி பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்துவதில் தனக்கும் தற்போதைய அரசாங்கத்துக்கும் எந்த ஒரு தரப்பினருடன் விசேடமான தொடர்புகள் இல்லை என்பதால் அதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எவ்வித தயக்கமும் ஒன்று எடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க உறுதியளித்துள்ளார் இலங்கை வங்கி சங்கத்தின் பிரதிநிதிகளை நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதில் வங்கிகளின் வகிபாகம் மற்றும் அவர்களின் பிரச்சனைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது இலங்கையில் டிஜிட்டல் மயமாக்கலின் முக்கியத்துவம் மற்றும் டிஜிட்டல் அடையாள அட்டைகளை பெற்றுக் கொடுத்தல் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதுடன் ஒன்றரை வேடங்களில் அந்த பணிகளை நிறைவு செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியுடன் வங்கி கட்டமைப்பு நிலைமையை தாங்கிக் கொண்டு தொழில் முனைவோரையும் பாதுகாப்பது தொடர்பில் கவனம் செலுத்திய ஜனாதிபதி தொழில் முனைவோர் அந்த தாங்கிக் கொள்ளலை தவறாக பயன்படுத்துவது சிக்கலான விடயம் என்றும் சுட்டிக்காட்டினார் அதேபோல் வங்கிகளும் தொழில் முனைவோரை பாதுகாக்கும் வகையில் முழுமையான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் தற்போது முறையேற்று கிடக்கும் இலங்கை பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்தும் போது முறையற்ற பொருளாதாரத்துக்குள் தங்கியிருக்கும் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் ஒழுங்குபடுத்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் இலங்கையில் தற்போது காணப்படும் நெருக்கடி வேலை திட்டங்களுக்கான செலவிடப்படும் காலப்பகுதி மோசடி உள்ளிட்ட காரணங்களால் முதலீடுகளை நடத்தி செல்வதில் காணப்படும் தடைகள் குறித்தும் ஆராயப்பட்டது இந்த வேலைத்திட்டத்தின் அனைத்து செயற்பாடுகளும் இலகுவான மற்றும் மோசடியேற்ற சேத்திறன் மிகுந்த பொறுமுறைக்குள் கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத் தராதர தர பரீட்சை மார்ச் மாதம் நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது சாதன தர பரச்சை அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறவுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதலாம் தவணை பாடசாலை கல்வி நடவடிக்கைகளின் முதலாம் கட்டம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஏப்ரல் பதினோராம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் மயமாக்கலூடாக இலங்கையை மற்றொரு நிலைக்கு உயர்த்த முடியும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் மூன்று வருடங்களில் முழு நாட்டையும் டிஜிட்டல் மயமாக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அதற்காக டிஜிட்டல் மயமாக்கலுக்கு அவசியமான தலையீட்டினை அரசாங்கம் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனருகுமாரி திசாநாயக்க தெரிவித்தார் வணிக சபை பிரதிநிதிகளுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இதனை சுட்டிக்காட்டினார் காப்புறுதி வங்கி நிர்மாணம் சுற்றுலா பெருந்தோட்ட தொழில்துறை சிறு மற்றும் மத்திய தர வர்த்தகம் உள்ளிட்ட பல துறைகளின் பிரச்சனைகள் மற்றும் எதிர்கால இலக்குகள் குறித்து இதன்போது தீர்க்கமாக கலந்துரையாடப்பட்டது மேலும் நாட்டின் பொருளாதாரத்தை பெலப்படுத்தி அதற்கு இணையாக நாட்டு மக்களுக்கு சலுகைகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் மின்சக்தி மற்றும் வெளிசக்தி துறைகள் தொடர்பான தீர்மானங்களை எடுப்பதில் வெளிசக்தி சுயாதிகாரத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் புதிய மின்சார சட்டத்தை தயாரிக்கும் போது வெளிசக்தி சுயாதிகாரத்தை கட்டியெழுப்புவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் சேத்திரனின்மை மற்றும் ஊழியர்கள் முகாமைத்துவம் தொடர்பிலான தீர்மானங்களை எடுக்க இருப்பதாகவும் சேத்திரன் மிகுந்த பொதுச்சேவையை முன்னெடுப்பதற்கு மின்சார சபைக்கு தேவையான மாற்றங்களை செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் ஜனாதிபதி அண்ணகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் அடுத்த சில வேடங்களில் மின் கட்டணத்தை குறிப்பிடத்தக்க காலவில் குறைக்க எதிர்பார்த்திருப்பதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் ஏற்றுமதி துறையை பலப்படுத்தல் மற்றும் சர்வதேச புதிய சந்தை வாய்ப்புகளை தேடிக் கொள்வது தூதரக சேவையின் முக்கிய பணி என்ற வகையில் அதற்கான எலுமைகளை கொண்டிருக்கும் திறமையானவர்களை தூதரக சேவைகளுக்கு நியமிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் தேசிய வணிக சபையின் தலைவர் தீபல் நெல்சன் தேசிய வணிக சபையின் செயலாளரும் தனியார் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மற்றும் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியான வைத்தியர் லக்மால் பெர்னாண்டோ வரையறுக்கப்பட்ட செலிங்கோ ஜென்ரல் காப்பிரதி நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் பெட்ரிக் அல்விஸ் பானேசியா வங்கியின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி நளின் எதிர்சிங்க உள்ளிட்ட பலரும் இதன்போது கலந்து கொண்டனர் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் விஜித தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதா இல்லையா என்பது தொடர்பான தீர்மானம் புதிய நாடாளுமன்றம் அமைக்கப்பட்ட பின்னரே மேற்கொள்ளப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் விஜித தெரிவித்துள்ளார் நேற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பில் தற்போது ஆராயவில்லை இது தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் திருத்தங்களை முன்மொழிந்து அவற்றை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள முடியும் பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்து பல காலமாக உள்ளது புதிய நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமான பின்னரே இது குறித்து தீர்மானிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் விஜய் தஹேரத் குறிப்பிட்டுள்ளார் புதிதாக பணம் அச்சிடப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் உண்மைக்கு புறம்பானது என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது திறந்த சந்தை செயற்பாடுகளூடாக நூறு பில்லியன் ரூபாய் அச்சிடப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் உண்மைக்கு புறம்பானது என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இந்த தொடர்பில் மத்திய வங்கியினால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது மத்திய வங்கியின் திறந்த சந்தை செயற்பாடுகள் மூலம் பணப்புழக்கத்தை வழங்குவது ஒரு சாதாரண மத்திய வங்கி நடவடிக்கையாகும் வட்டி வீதங்களை நிர்வகிப்பதன் மூலம் விலை ஸ்திரத்தன்மையை பராமரிக்க திறந்த சந்தை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இதனை பணம் அச்சிடல் என பதிவு செய்திட முடியாது இதனூடாக அரசாங்க வரவு செலவு திட்டத்துக்கு நிதியளிப்பதற்காக பணம் அச்சிடல் அல்லது முறையற்ற பண விநியோகம் முற்றிலும் இடம்பெறவில்லை எங்கு நடந்திருப்பது மத்திய வங்கியின் விலை ஸ்திரத்தன்மையின் நோக்கங்களை அடி அடைவதற்கான ஒரு சாதாரண செயற்பாடாகும் என இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னெண்டோ சட்டவிரோதமாக பயன்படுத்திய வாகனத்தின் சாரதிகளின் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னெண்டோ சட்டவிரோதமாக பயன்படுத்தியதாக கூறப்படும் சொகுசு வாகனத்தின் சாரதைகளின் பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபரும் போலீஸ் ஊடகப் பேச்சாளருமான நிகால் டெல்வா தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட சந்த நபர்கள் வாதுவை மற்றும் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் சந்த நபர்கள் இருவரும் கொழும்பு கோட்டை நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படுவர் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஹோட்டலோன்றின் வாகன திரைப்படத்தில் இருந்து சொகுசு வாகனம் ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி குற்றப் புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தேர்தல்கள் சட்ட விதிமுறைகளை மீறும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்ட விளம்பரங்கள் மட்டக்களப்பு தேர்தல் திணைக்கள அதிகாரிகளால் அகற்றப்பட்டன தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அறிவுறுத்தல் அறிவுறுத்தப்பட்ட தேர்தல்கள் சட்ட விதிமுறைகளை மீறும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்ட காட்சிகளின் விளம்பர பதாதைகள் மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் திணைக்கள அதிகாரிகளினால் நேற்று அகற்றப்பட்டது மட்டக்களப்பு மாவட்ட உதவி தேர்தல்கள் ஆணையாளரும் மாவட்ட உதவி தேர்தல்கள் தெரிவத்தாட்சி அலுவலர் எம் ஏ எம் சுவியான் மற்றும் தேர்தல் பிணக்குகள் தீர்க்கும் பிரிவு உதவி மாவட்ட தேர்தல்கள் தெரிவித்தாட்சி அலுவலர் நிவரூபரஞ்சினி முகுந்தன் ஆகியோரின் தலைமையில் மாவட்ட தேர்தல் திணக்கல அதிகாரிகள் மற்றும் மட்டக்களப்பு போலீசார் இணைந்து மட்டக்களப்பு நகரில் அமைக்கப்பட்டுள்ள அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளின் அலுவலகங்களில் தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த கட்சிகளின் விளம்பர பதாதைகள் நேற்று மாலை அகற்றப்பட்டன நாடாளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்தல் ஆணைக்குழுவில் தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறியதன் காரணமாக மாவட்ட தேர்தல் திணைக்களத்திற்கு தொடர்ச்சியாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய மாவட்ட தேர்தல் திணைக்கள அதிகாரிகள் உடன் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஆசிரிய ஆலோசகர் சேவையின் சம்பளம் முரண்பாடுகள் தீர்க்கப்பட்டு சம்பளம் வழங்கப்படும் என சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் இலங்கை ஆசிரியர் ஆலோசகர் சேவையின் சம்பள நிலவும் முரண்பாடுகள் விரைவில் தீர்க்கப்பட்டு சம்பளம் வழங்கப்படும் என சட்டமா அதிபர் நேற்று உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் சம்பள முரண்பாடு தொடர்பில் இலங்கை அகில இலங்கை ஆசிரியர் ஆலோசகர் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மேனதாரர்கள் சார்பில் முன்னணியான சட்டத்திறனே ஆசிரியர்களின் சம்பளத்தை விட ஆசிரியர் ஆலோசகர்களின் சம்பளம் குறைவாக்கி இருப்பதாக சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயினும் எதிர்காலத்தில் குறித்த முரண்பாடுகள் களையப்பட்டு சம்பளம் வழங்கப்படும் என சட்டமா அதிபர் சார்பில் முன்னணியான பிரதி மன்னியர் நாயகம் ஜுரேஷா டி சில்வா தெரிவித்துள்ளார் இதற்கு மனுதாரர் தரப்பு சம்மதம் தெரிவித்த நிலையில் மனு தொடர்பான விசாரணையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது தீபாவளியை முன்னிட்டு ஊவா மாகாண தமிழ் பாடசாலைகளுக்கு எதிர்வரும் முதலாம் திகதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஊவா மாகாண தமிழ் பாடசாலைகளுக்கு எதிர்வரும் முதலாம் திகதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது தீபாவளி தினத்துக்கு மறுநாள் தமிழ் மாணவர்கள் பாடசாலைக்கு பெறுவதில் சிரமம் ஏற்படும் என்பதனால் எதிர்வரும் முதலாம் திகதி ஊவா மாகாண பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குமாறு அனைத்து விலைய கல்வி பணிப்பாளர்களுக்கும் ஊவா மாகாண ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார் அதற்கமைய எதிர்வரும் முதலாம் திகதி தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை அளிப்பதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதுடன் அன்றைய தினத்துக்கான பதில் கல்வி நடவடிக்கை எதிர்வரும் ஒன்பதாம் திகதி நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் அவரது நிகழ்ச்சிகளுடன் நடைந்திருங்கள் வணக்கம்